ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இப்போ வந்து இந்த ஜாடி எல்லாம் தயாராகிடுச்சு ஊறுகாய் போடுறதுக்கு. அண்டு வீட்டில் நிறைய மாங்காய் இப்போ காய்ச்சிருக்கு. இங்கே லேட்டாக ஏலகிரியில் வரும் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தான் மாங்காயெல்லாம் பச்சையாக பெருசாக வந்திருக்கு. அதெல்லாம் ஜாடியெல்லாம் தயார் பண்ணி அதில் போட்டு வச்சுருக்கோம். இது நல்லா ஊறினப்புறம் பாட்டில் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கபர்ட் பண்ணிட்டு இருப்போம். எங்களுக்கு முன்ன ஒரு 15 இயர்ஸ் முன்னால் ஒரு கார்பெண்டர் பண்ணி கொடுத்தார். அது கிச்சனில் நான் காட்டியிருக்கேன் ஒரு பேண்ட்ரி ஆர்கனைசேஷனில். ஸோ அதே மாதிரி கபர்ட் தான் இன்னொன்று பண்ணியிருந்தேன்னா, நிறைய பேர் வந்து மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தேன். பட் எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி வீட்டில் வந்து ஆக்டிவிட்டீஸே வேறு மாதிரி, பலா காய்க்கும், அதை வந்து சக்கை வெட்டி பண்ணுவோம், மாங்காய் காய்க்கும், அப்புறம் கடாரங்காய், அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட், பன்னீர் கொய்யா, இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் உள்ளே பண்ணதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் கபர்டாக எப்போ வேணால் நான் இதை எங்கே வேணால் நீக்கி வச்சுக்கலாம், இல்லை எனக்கே வந்து இது யூஸ் இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணி டொனேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு அலவன்சஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். அண்டு எங்கள் கார்பெண்டருக்கு ஃபேவரட் கலர் பச்சை. ஸோ பச்சை பச்சைன்னு விட்டு பச்சையை அடித்து கொடுத்துருக்கேன். இந்த ஜாலிஸ் எல்லாம் இங்கே ஈஸியாக இருந்ததுன்னா நம்ம கலர்றதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன ஈஸியோ, என்ன நமக்கு யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம ஒரு அட்வான்டேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ வீட்டில் காய்ச்ச மாங்காய் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஸோ நல்ல முத்தி நல்ல காயாக இருக்குது. அண்டு இந்த ஊறுகாய்க்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் கார்லிக். ஸோ எல்லாத்தையும் நான் கார்லிக் போட மாட்டேன், சிலது கார்லிக் இல்லாத வைப்பேன். பட் கார்லிக் போட்டால் கார்லிக் ஒரு ப்ரிசர்வேட்டிவ், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் கார்லிக்கு. ஸோ இங்கே வந்து சந்தையில் நல்ல பெரிய பெரிய பூண்டாக நல்லா கிடச்சிது. ஸோ அதை வாங்கி வச்சுருக்கேன்னா இதை தனி பூண்டு ஊறுகாயும் போட போகிறேன். ஸோ யார் யாருக்கு வேணுமோ சொல்லலாம் அதை. அண்டு இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எடுத்து கலவுறதுக்கு இருக்குது எல்லாமே. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நமக்கு வந்து சில ஸ்மால் டிஸ்ரப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ எங்கேஜ் குரூப்பில் வந்து சில ஏதாவது டாக்டர் செக்கப்பு அது இது எல்லாம் வந்ததுன்னா, இப்போ இந்த கேட்ராக்ட் இந்த மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் மினிமம் திங்ஸ் வச்சுட்டு இருந்தோன்னா வீட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப நம்ம யூஷுவல் ரொட்டீன்லேருந்து மேஜர் ரொட்டீன் ஆஃப் ரொட்டீன் போகாதிக்கு அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு இதையும் மேனேஜ் பண்ணலாங்கிற மாதிரி. எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்குமே இந்த மினிமலிசம் ஒரு நல்ல கான்செப்ட் தான். ரொம்ப சின்னவாளுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு கெரியர் அப்கிரேடிங் அண்டு மொபிலிட்டி அப் மொபிலிட்டி எல்லாம் இருக்கிறத இந்த மாதிரி கொஞ்சம் மினிமலிசம் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சின்ன டாட்லர்ஸ் எல்லாம் இருந்தால் அவளோட டாய்ஸு அது இதெல்லாம் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் இன்னும் சொல்லுங்கோ சொல்லுங்கோங்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் மினிமலிசம் கொஞ்சம் இருக்கிறது அது இட்ஸ் அ வெரி ஈஸி திங் டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆல்சோ. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ரெடி ஆகிடுத்து. டேட் ஃபிக்ஸ் பண்ணி என்றைக்கு டிஸ்பேச் பண்ணுறோன்னு நான் யூடியூப்பில் சொல்கிறேன். யார் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வீட்லேயே காய்ச்ச மாங்காய், வீட்லேயே காய்ச்ச மஞ்சள் அது பொடி அண்டு மஸ்டர்ட் பவுடர், கார்லிக் விதவுட் கார்லிக் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ரெடியாகணுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.